வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்தியா முழுக்க ராகுலா, அடுத்து வந்து மோடியா. ராகுலாங்கிறத தாண்டி எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையுமா? யார் தலைவர் இப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பு ஏற்கனவே மே மாதம் நடத்தியிருந்தாங்க. தமிழகத்தில் வந்து யார் அடுத்த பிரதமராக வரப்போகிறார்கள், பிரதமர் வேட்பாளர் யார், நீ யாரை ஆமோதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கருத்து கணிப்பு போட்டாங்க. அதில் மிக மிக முக்கியமான கருத்து கணிப்பு, மிக மிக முன்னணி தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பு, அதில் சொன்னது ராகுல் காந்தி 71%, மோடி அவர்களுக்கு 27%, மற்றவர்கள் 2%. அதாவது 71-21 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே திமுக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியான இந்த கருத்து கணிப்பு. சரி, மறுபடியும் இப்போ ஜூன் மாதம் ஒரு கருத்து கணிப்பு. என்ன கருத்து கணிப்புனா, இதில் நடந்த விஷயங்கள், செந்தில் பாலாஜி கைது, திமுக வந்து ஒரு ஊழல் கட்சி, திமுகவுடைய ரெண்டாவது பாகத்தை வெளியிடுவேன்னு அண்ணாமலையர்கள் சொன்னது, டிஆர் பாலு குடும்பத்தை கூண்டில் ஏற்றுவேன்னு சொன்னது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக அரசு ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய திமுக பாருங்க, 4 அமைச்சர்கள் மேலே வந்து நாங்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வேக வேகமாக நடவடிக்கை எடுக்கணும்னு ஆளுநருக்கு அனுப்புனா ஆளுநர் வந்து கையெழுத்து போடாமல் தாமதிக்கப்படுறாரு. இன்னொன்று வந்து வள்ளலார் வந்து சனாதனத்தை ஊக்குவிக்கிறேன்னு சொல்கிறாரு, திருவள்ளுவரை பற்றி பேசுகிறாரு, புதிய கல்விக் கொள்கை தான் வேணுங்கிறாரு, நீட்டு வேணுங்கிறாரு. இப்படி கவர்மெண்ட் என்னென்ன சொல்லுதோ, இந்தியா வந்து முனிவர்களும் ரிஷிகளாலும் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. அவர் அரசாங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷிவ் ஹெட்டாக இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து அரசியல் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அண்ணாமலையே அரசியல் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இவங்களுக்குள்ளேயே கருத்து முரண்பாடு அப்படின்னு மக்கள்கிட்ட பலவிதமான செய்திகள், திமுக ஊழல் கட்சி ஒரு பக்கம், ஆளுநர் தவறு செய்கிறாரா இல்லையா, அண்ணாமலையை வளர்கிறாரா இல்லையா, எடப்பாடி பழனிசாமி அமைதி காக்கிறாரா இல்லையா, இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்கும்போது இப்போ மறுபடியும் கருத்து கணிப்பு. இன்னும் குறிப்பாக ராகுல் காந்தியோடைய அந்த தகுதி நீக்கம் அப்போவே இருந்தது, மே மாதத்துலேருந்தே இந்த பிரச்சனை இருந்தது, அதனால் அது பெரிய எஃபெக்ட் இல்லை. இப்போதைக்கு அதாவது எதிர்கட்சிகளில் சேராமல் நம்ம சொல்கிறோம், எதிர்கட்சிகள் சேராமல் இப்போது தேர்தல் வைத்தால் உங்களுக்கு எந்த பிரதமராக, இந்திய நாட்டின் பிரதமராக யார் வர வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு ராகுல் காந்தி அப்படின்னு 70%, 29% மோடி அவர்களுக்கும், 1% மற்றவர்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. இது காட்டக்கூடிய இண்டிகேஷன் என்னென்னா, 1%, 2% அப்படி இருந்தாலே எலெக்ஷனில் பெரிய ஒரு ரிஃப்ளெக்ட் வரும். இது மலைக்கும் மடுப்பு மாதிரி இருக்குது. இது எப்பயுமே இது வந்து மாற்றவே முடியாது. கண்டிப்பாக 40 தொகுதிகளும் திமுகவுக்கு சாதகமாக தான் இப்போ இருக்க கருத்து கணிப்போக அமையுது. ஏன்னா தேர்தலில் வேட்பாளரையெல்லாம் தாண்டி மக்கள் வந்து சின்னத்தை பார்த்தும் கட்சியை பார்த்து வாக்களிக்கக்கூடியவர்கள் தான் இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. அப்படிங்கும்போது ராகுலா மோடியான் தான் நிற்கும். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் கேட்கும்போது, பொன்முடி செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி கேட்கும்போது, செந்தில் பாலாஜி அவர்களை திமுக காப்பாற்ற முயற்சிக்கிறதா இல்லையா? ஆம், முயற்சிக்கிறது கண்டிப்பாக. அவர் வந்து இப்போ நீங்கள் வந்து அவர் வந்து தவறு இழைத்து விட்டார் நம்புறீங்க? ஆமாங்க, பாட்டலுக்கெல்லாம் 10 ரூபா வாங்குறதா நிறைய செய்தி வருது, நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு மக்கள். சரி, அப்படி இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களே, திமுகவை எடுத்து ஏன் வந்து மோடி அவர்களை ஆதரிக்கல அப்படின்னா, பிஜேபி இந்தியாவுக்கு மதச்சார்பின்மை அப்படிங்கிற கொள்கையிலேருந்து விலகி செல்கிறது. இவங்க வந்து தேவையில்லாமல் நிறையா விஷயத்த நடைமுறைப்படுத்துகிறாங்க. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுலேருந்து, வேலையில்லா திண்டாட்டத்திலேருந்து, எதை பற்றியுமே கவலைப்படாமல் தனி மனித வெறுப்பு இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களை பழி வாங்கிறார்கள். குறிப்பாக ராகுல் காந்தி பதவி பறிப்புக்கு மோடி அவர்கள் தான் காரணம். மக்கள் அழுத்தமாக நம்புகிறாங்க, ஒருத்தரை வந்து நீங்கள் விளையாட விட்டு தோக்கடிக்கணும், நீங்கள் வந்து அவரை விளையாடவே விடாமல் தோக்கடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் இப்படிங்கிற ஒரு கோபம், ஏற்கனவே இருந்த கோபம் மக்கள்கிட்ட மாறவே இல்லை. நம்ம வெளியில் பேசுகிறோம், அண்ணாமலை வந்துட்டார், அவர் வந்துட்டார், இவர் வந்துட்டார், என்ன வந்தாலும் அந்த 3-4% மேலே பிஜேபி போகாது. இன்னும் குறிப்பாக இதை சொன்னவங்க எல்லாருமே, எடப்பாடி பழனிசாமியிலேருந்து அதிமுகவில் இருக்க எல்லாருமே இன்றைக்கி பிஜேபி என்ன சொல்லுதோ அதை கேட்குற நிலைமையில் இருக்காங்க. தனித்து ஒரு ஆளுமை இல்லை. மொழி நம்ம சொல்கிறோம், திமுக மேலே 1000 விமர்சனங்கள் வைத்தாலும் இந்த மதச்சார்பற்றம், பிஜேபி எதுக்கக்கூடியது, அதெல்லாம் இப்போ கொஞ்ச நாளாக இன்னும் அதிகமாகிட்டதுனால இன்னும் அதிகமாக இவர்களுக்கு வரும் தான் இப்போ நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த கருத்து கணிப்பெலாம் பார்க்கும்போது. ஏன்னா அந்த எதிர்ப்பு இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு முதல்ல சொல்லும் போதே ராகுலுக்கு இவ்வளோ ஆதரிங்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த மோடி அவர்களுக்கான ஆதரவு எப்படி வந்தது, இதுதான் மிக மிக முக்கியம். மறுபடி நம்ம சொல்கிறோம், பிஜேபி வளரல வளரலன்னு சொன்னாலும் பிஜேபி வளர்ந்துட்டுருக்காங்க, மாற்றுக்கருத்தே இல்லை, ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க, ஏன்னா அதிகாரம் அவங்கட்டுருக்கு. அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமாக இந்துக்களை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுல பிஜேபியோட அஜெண்டா, அதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல, தமிழகத்தில் முடியவே இல்லை. அதை மையப்படுத்தி இன்னும் கொஞ்சம் வேகமாக அந்த ஒரு கூட்டம் லைட்டாக வளருதுங்கிற மாதிரி இந்த கருத்து கணிப்பு தெரியுது. மோடி வேணும்னா என்ன அர்த்தம்னா, மற்ற யாரும் இருக்கக்கூடாது, பொது சிவில் சட்டம் வேணுங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களை தயார் பண்ணுறதுக்கு முயற்சி நடக்கிறது. அதில் லைட்டாக வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார்கள். இது ஜனநாயகத்துக்கு நல்லதா இல்லையான்னு மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எல்லாரும் சகோதரத்துவமாக வாழக்கூடிய இந்த நாட்டில்
அது வேணும் இது வேணும் மொத்தமாக வந்து நேரு அவர்களுக்கோ இல்லை அங்கே இன்றைக்கி இருந்த காமராஜர் அவர்களுக்கோ ஏன் அம்பேத்கர் அவர்களுக்கே இந்த சட்ட வரிவு முன்வடிவு பொது சிவில் சட்டம் சொல்லும்போது அவங்களாலே நடைமுறைப்படுத்தப்படலை. அதுக்கப்புறம் நிறைய வருத்தமும் பட்டிருக்காங்க. ஏன்னா இந்தியாவுக்கு பல கலாச்சாரங்கள் உள்ள நாட்டில் வந்து பொது சிவில் சட்டம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும் தெரியாமல் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே சட்டம்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, அது சரியானதும் இல்லை. அது வந்து நீங்கள் வந்து எல்லா மக்களும் ஒரே மொழி பேசக்கூடிய நாடுன்னா பரவாயில்ல, பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் அது சாத்தியமே இல்லை, அதை கொண்டு வராங்க. இது எல்லாமே பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு. இது அரசியல் பொருசலாக பார்த்தீங்கன்னா பிஜேபி அதாவது மக்கள் நலனை காட்டிலும், மக்கள் நலனா மற்ற விஷயங்களை காட்டிலும் இந்த மாதிரி மொழி மதம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிற எண்ணம் தமிழக மக்கள்கிட்ட வேலூண்டு இருக்குது. அதோடைய ரிசல்ட்டு தான் இது. இப்போதும் ராகுல் காந்தியோட கொடி தான் வேகமாக பறக்கிறது, ஏன்னா எங்கேயோ இருக்குது அப்படிங்கும்போது இது காங்கிரஸுக்கு மகிழ்ச்சியான செய்தி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.